வணக்கம். தினமணி டாட் காமின் செய்திகள் செல்வர்களில், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்திலும் போலி மதுபானம் குறித்து 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளச்சாராயம் உயிரிழப்பு தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மரக்காணம் அருகே உள்ள எக்கியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குறித்து 11 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் 34 பேரையும் மருத்துவமனையில் நேரில் சென்று சந்தித்த முதல்வர் இதனை தெரிவித்தார். கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு பொறுப்பேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வரின் குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு காரணமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க அனுமதிக்க கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடலில் பேனா வைக்க இடம் இருக்கிறது, ஆனால் காலம் காலமாக நொச்சிக்குப்பத்தில் மீன் வியாபாரம் செய்யும் மீனவர்களுக்கு இடமில்லை என விமர்சித்துள்ளார். 10 மற்றும் 11 வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 10 வகுப்பு முடிவுகள் காலை 10 மணிக்கும் 11 வகுப்பு முடிவுகள் பிற்பகல் 2 மணிக்கும் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் அடுத்த முதல்வர் குறித்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் ஆலோசனை நடத்திய நிலையில் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை இன்றிரவு சந்திக்கின்றனர். இதற்கிடையே முதல்வருக்கான போட்டியில் உள்ள சித்தராமையா திடீர் பயணமாக இன்று டெல்லி சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ராகவ லாரன்ஸ், எஸ் ஜே சூர்யா உள்ளிட்டோர் நடித்து வரும் ஜிகரதண்டா XX திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் வெளியாகும் இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தினமணி .com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.